தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் இன்னைக்கு பட்டுக்கோட்டை பேராவூர்னி சட்டமன்ற தொகுதி ஒரே ஒரு வேண்டுகோள்ல நம்முடைய கட்சி கொடிகளும் கூட்டணி கட்சி கொடிகளும் கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியும். ஒரு அஞ்சே நிமிஷம் உங்களுடைய எழுச்சி தெரியுது, உங்களுடைய உணர்வு புரியுது. ஒரு அஞ்சே நிமிஷம் கீழே இறக்கிடுங்க, கீழே இறக்கிடுங்க, அப்புறமா தூக்கிடுங்க. அண்ணா நீங்களும் அண்ணா நம்முடைய கட்சி கூட்டணி கட்சி கொடிகள் தயவு செய்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கீழே இருக்குங்க. நன்றி நன்றி. வருகின்ற தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணி சார்பாக நம்முடைய கழக வேட்பாளர் முத்தமிழறிஞருடைய டாக்டர் கலைஞருடைய அன்பையும் ஆசையையும் பெற்ற வேட்பாளர், கழக தலைவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர், என்னுடைய அன்பு சகோதரர், எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் திரு முரசொலி அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, இந்த கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்துள்ள தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு அண்ணாதுரை அவர்களே, மத்திய மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு துரை சந்திரசேகர் அவர்களே, கழக உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர்களே, பேராவூர்ணி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ந அசோக்குமார் அவர்களே, கழக இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் இளையராஜா அவர்களே, மாநில நிர்வாகிகள் அண்ணன் திரு ஏனாதி பாலசுப்ரமணியம் அவர்களே, அண்ணன் திரு பழஞ்சூர் செல்வம் அவர்களே, அண்ணன் ஜெயபிரகாஷ் அவர்களே, அண்ணன் கார்த்திகேயன் வேல்சாமி அவர்களே, தொகுதி பார்வையாளர்கள், என்னம்மா பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை, தண்ணி வேணுமா? ரொம்ப நேரமாக காத்திருக்கீங்களா? எத்தனை மணிலேருந்து? மன்னிச்சிருக்கேம்மா, நான் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி வரத்துக்கு வர வழி முழுக்க வரவேற்பு, அந்த வரவேற்பெல்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு கொஞ்சம் நேரமாயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. கோச்சிக்காதீங்க. மாண்புமிகு அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்களே, கழக அணிகளுடைய மாநில நிர்வாகிகள் அண்ணன் ஏனாதி பாலசுப்ரமணியம் அவர்களே, அண்ணன் ஜெயபிரகாஷ் அவர்களே, அண்ணன் கார்த்திகேயன் வேல்சாமி அவர்களே, தொகுதி பார்வையாளர் அண்ணன் திரு அக்கரைப்பேட்டை மனோகரன் அவர்களே, அண்ணன் புதுக்கோட்டை சரவணன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் அண்ணன் கோவிந்தராசு, அண்ணன் இளங்கோ, அண்ணன் முத்துமாணிக்கம், அண்ணன் திரு ராமநாதன், அண்ணன் பார்த்திபன், அண்ணன் அன்பழகன், அண்ணன் கண்ணப்பன், அண்ணன் ஆர்பி முருகானந்தம், அண்ணன் இளங்கோவன், அண்ணன் சந்திய விஜயன், அண்ணன் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்கள் அண்ணன் ராம குணசேகர் அவர்களே, அண்ணன் எஸ்ஆர்எஸ்என் செந்தில்குமார் அவர்களே, அண்ணன் அஸ்லம் அவர்களே, பேரூர் கழக செயலாளர்கள் அண்ணன் ராஜகோபாலன் அவர்களே, அண்ணன் என் எஸ் சேகர் அவர்களே, அண்ணன் ஆர் மாரிமுத்து அவர்களே, அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு ஆதி ராஜேஷ் அவர்களே, துணை அமைப்பாளர்களே, நம்முடைய இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், மனிதநேய ஜனநாயக கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளை சார்ந்த அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இங்கு சிறப்பான வரவேற்பை அளித்திருக்கக்கூடிய நம்முடைய தோமுசாவை சேர்ந்த என்னுடைய அருமை நண்பர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியோர்களே, இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, அக்காக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, அம்மாக்களே, முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் நேற்று இரவு இரண்டு இடத்துல பேசுகிறேன், தஞ்சாவூரில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் முடசொலிக்காக, உதயசூரியன் சின்னத்தில். இன்னைக்கு உங்களுடைய தொகுதி பட்டுக்கோட்டை பேராவூரணி தொகுதிக்கு வருகிறது, உங்களை எல்லாம் சந்தித்து நான் உதயசூரியன் சின்னத்தில் முரசொலி அவர்களுக்கு வாக்கு கேட்கலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, என்னை விட ஆர்வமாக எழுச்சியாக உற்சாகத்தோடு நீங்கள் திரு முரசொலி அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போக வைக்கிறது உறுதினு உங்களுடைய எழுச்சியை பார்த்தா தெரியுது. கண்டிப்பாக முடிவு பண்ணிட்டீங்களா? அதுவும் குறிப்பிட்டு தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டா யார் என்ன நினச்சாலும் மாற்றவே முடியாது. நீங்கள் எடுத்தால் முடிவு முடிவு தான், கரெக்டா? எந்த சின்னம்? சத்தமாக சொல்லுங்கள், எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்கள், எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி, இன்னைக்கு 5ஆம் தேதிமா, இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 14 நாள் இல்லை, 17ஆம் தேதியோட பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு.
இன்னும் 13 நாட்கள் தான் இருக்கு, 12 நாட்கள் தான் இருக்கு. இந்த 12 நாட்களும் நீங்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வர்ற 19 ஆம் தேதி உங்கள் கண்ணுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தெரியணும். வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பெட்டியில் ரெண்டாவது இடமா, வாக்குப்பெட்டியில் ரொம்ப சுலபம், ரெண்டாவது இடம், ரெண்டாவது பேர் அண்ணன் வேட்பாளர் முரசொலியுடைய பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். உங்களுக்கு தெரியும் முரசொலியும் உதயசூரியனும் பிரிக்கவே முடியாது. அதுக்கு பக்கத்தில் உதயசூரியன் சின்ன பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனில் நீங்கள் போடுறீங்களே ஓட்டு, அதுதான் மோடிக்கு வெட்டிக்கிற வேட்டு. வச்சுருவீங்களா? அவர் எத்தனை முறை நமக்கு வேட்டு வச்சுருக்காரு, நாம் திருப்பி அவருக்கு வைக்க வேணாமா? கண்டிப்பாக வச்சாகணும். அதே போல் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்கு நான் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணேன். அவரை கிட்டத்தட்ட 25,300 வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தீங்க. அந்த வெற்றிக்கு முழு காரணமும் நீங்கள் தான். இங்கே வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் தான். அதே மாதிரி இந்த தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த 3 வருஷத்தில் செஞ்சுருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காசங்குளம் வடக்கரையில் கொண்டு வரப்பட்ட புதிய தினசரி சந்தை கட்டிடம் மக்கள் பயன்பாட்டிற்கு இப்பொழுது திறந்துவிடப்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டை சென்னை வணிக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட 9,88,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு பணிகள் நிறைவேற்றுள்ளது. மதுக்கூர் கண்ணநாற்று மேல்மட்ட பாலம் பணிகள் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. மக்களுடைய கோரிக்கை ஏற்று அதிராம்பட்டினம் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தியதோடு 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலகம் கட்டப்பட்டு வருகின்றது. இதெல்லாம் நம்முடைய தேர்தல் நம்முடைய ஆட்சிக்கு வந்து செய்திருக்கக்கூடிய பணிகள். இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் முத்தமிழ்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே தேர்தல் வாக்குறுதியை சொல்லி சொல்வார், சொல்வதை செய்வோம் செய்வதை செஞ்சு காட்டுவோம்னு சொன்ன தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் அவர்களும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார், செய்வதை மட்டும்தான் சொல்வார். அவர் கூறியிருக்கக்கூடிய இந்த தொகுதிக்கு மட்டுமான பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள் சில மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். தேசிய வேளாண் கூட்டுறவு நிறுவனத்தின் மூலம் அடிப்படை ஆதார விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொப்பரை தேங்காய்களை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பட்டுக்கோட்டை நரியம்பாளையத்திலிருந்து நடைபெற்று வரும் புதிய பேருந்து நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும். புதிய பேருந்து நிலையமா புது பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. பட்டுக்கோட்டை நயினாங்குளம் முறக்கிடுங்கிற 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 10 MLD கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் புதிதாக அமைக்கப்படும். பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் தாய் சேய் நல மருத்துவமனை கட்டிடம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். பட்டுக்கோட்டை ரயில் வழித்தடத்தில் கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் மீண்டும் இயக்கப்படும். பட்டுக்கோட்டை மன்னார்குடி புதிய ரயில் பாதை அமைக்கப்படும். பட்டுக்கோட்டை பைபாஸ் 2ம் கட்ட பணிகள் விரைந்து முடிக்கப்படும். 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மல்லிப்பட்டினத்தில் தூண்டில் வளைவு அமைக்கப்படும். இதெல்லாம் தேர்தலில் நம்ம கூறியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வாக்குறுதிகளை தலைவர் கொடுத்துருக்கிறார். அதாவது நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும், 2014 கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 2014 ஏமா சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிற, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். 2014 ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 450 ரூபா. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ? 1200 ரூபா இருந்துச்சு. இப்போ தேர்தல் வருதுன்னொன்னே ஏமா 450 ரூபா இருந்த கேஸ் சிலிண்டர் விலைய 1200 ரூபா ஏற்றினது யாரு? அது தெளிவாக இருக்கீங்கல்ல, ஒன்றிய அரசு தான் ஏற்றுச்சு. மோடி ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர் தான் ஏற்றினார். இப்போது தேர்தல் வருதுன்னொன்னே உங்களால் ஏமாத்தணுன்னு இப்போ பரிசு கொடுக்குறாரா உங்களுக்கெல்லாம்? எவ்வளவு? 100 ரூபா. ஏத்துனது எவ்வளவுமா? 800 ரூபா. இப்போ பரிசு கொடுக்குறாரா? எவ்வளவு? ஏமாந்துருவீங்களா? இப்போ தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் விலையும் 500 ரூபாய்க்கு தருமேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி 1 லிட்டர் பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு குறைச்சி தருவேன்னு சொல்லி தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி டீசல் விலைமா 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்கா? அதை விட எல்லாத்த விட முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னா, நீங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணும் போது பார்ப்பீங்க,
ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் ஒரு இடத்துல டோல் பூத் இருக்கும் சுங்கச்சாவடி, அங்கே பணம் கட்டணுமா 70 ரூபா 90 ரூபா 100 ரூபான்னு பணம் கட்டணும். நம்முடைய தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகளும் அகற்றப்படும், அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா ஏப்ரல் 19ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்கும் வாக்குச்சாவடியில் 19ஆம் தேதி அண்ணன் முரசொலுடைய பெயர் ரெண்டாவது இடத்துல இருக்கும். ஆனால் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது கண்டிப்பாக வந்துருமா? நீங்கள் அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்களா? உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பண்ணீங்கன்னா தலைவர் அவர்கள் கண்டிப்பாக சொன்னதை செய்வார். நான் அதற்கு இன்னொன்று உதாரணம் சொல்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் 2021 உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய ஆதரவால் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானவர் தான் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். யாருடைய காலிலையும் விழுந்து இப்படி விழுந்து போய் தவழ்ந்து போய் யார் காலையும் பிடிச்சி முதலமைச்சரானவர் இல்லை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டை விடுங்க இந்தியாவை விடுங்க, உலகத்திலேயே இப்படி ஒரு முதலமைச்சரான ஒரு ஜென்மத்தை பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல், மானம் இல்லாமல், சூடு இல்லாமல், சொரணம் இல்லாமல் ஒரு அம்மாவுடைய காலை பிடிச்சி முதலமைச்சராகி அதை இப்போ பெருமையாக வேற என்ன பண்ணுறாரு தெரியுதாம்மா? ஆ, தவழ்ந்து போகிறாரா? கீழே ஏதோ தேடுற மாதிரி இல்லை, கீழே சில்லறையை போட்டு தேடுறாரு. அதாவது இப்போ இதை பெருமையாக சொல்கிறாருமா தேர்தல் பிரச்சாரத்தில். ஆமாம், ஒரு முதலமைச்சர்னா எவ்வளோ பெருமையாக பேசணும். மக்கள் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, மக்கள் ஆதரவால் நான் முதலமைச்சர் ஆயிருக்கேன்னு தெம்பா கெத்தா சொல்ல வேண்டியதுதான் ஒரு முதலமைச்சர். அதுதான் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால தான் இப்போ மக்கள் திட்டங்களுக்கு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வராரு. ஆனால் இவர் எப்படி முதலமைச்சர் ஆனார்? தவழ்ந்து போய் டேபிள் சேருக்குள்ளே பூந்து போய் முதலமைச்சர் ஆனார். இவர் இப்போ பெருமையாக சொல்கிறாரு மதை. ஆமாம், பத்திரிகைக்காரர் கேட்குறாங்க, என்னங்க உதயநிதி இப்படி சொல்கிறாரு, அப்படி தவழ்ந்து போய் முதலமைச்சர் ஆகிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஆமாம், நான் தவழ்ந்து போய் தான் முதலமைச்சரானேன், அதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க என் 3 சீட்டு தள்ளி இருந்தாங்க, பக்கத்தில் 3 சேர் இருந்துச்சு, நான் உள்ளே பூந்து போய் தானே போய் அவங்க காலில் விழ முடியும், நான் என்ன 3வது மனுஷன் வீட்டு காலில் விழுந்தேன், எங்கள் அம்மா காலில் தானே விழுந்தேன் அப்படின்னு அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சராகி அந்த அம்மா காலையே வாரி விட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அவர் அந்த அம்மா சசிகலா அம்மாக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய 10 வருஷத்தில் ஒன்றிய பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள் அத்தனையும் விட்டு கொடுத்துட்டாருமா. நீட் தேர்வு யார் கொண்டு வந்தா? எந்த ஆட்சியில் வந்தது? அவங்க சொல்லுவாங்கம்மா, கேட்டுக்கோங்க, காங்கிரஸ் ஆட்சியில் வந்ததுன்னு சொல்லுவாங்க, அப்போ திமுக கூட்டணியிலிருந்து சொல்லுவாங்க. இருந்தது 2010 நீட் தேர்வு இந்தியா முழுக்க வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா? கலைஞர் விடவே முடியாதுன்னாரு, நுழைவுத் தேர்வு தேவையில்லை, கவுன்சிலிங் முறையில் 12ஆம் வகுப்பு படித்தா போதும், அந்த மதிப்பெண் வச்சு நான் மருத்துவ சீட்டு கொடுக்குறேன், ஏழை எளிய கிராமப்புற மக்கள் படித்து மருத்துவர் ஆகணும்னு நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை உன்னுழைய விடலை. அந்த அம்மா இறந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த அடிமைகள் பாஜகவுக்கு, அதுக்கு அது வேணாம், அதெல்லாம் நீ சொல்லிட்டு போயிடுவ, அப்புறம் கோர்ட்டு கேஸ் நான் சுற்றணும். அந்த அம்மாவை 100 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க, யாரையும் பார்க்க விடலை. அது விசாரணை கமிஷன் போயிட்டுருக்கு, யார் யார் உள்ளே போகணுமோ கண்டிப்பாக நம்முடைய தலைவர் உள்ளே அனுப்புவார். அனுப்பிட்டு தான் இருக்கார், ஒவ்வொருத்தரும் அனுப்பிட்டு இருக்காரு. இப்போ அந்த அம்மா இறந்த பிறகு இந்த நீர் தேர்வை கொண்டு வந்துமா, அரியலூர் மாவட்டம், இங்கேருந்து பக்கத்தில் இருக்க அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற ஒரு குழந்தை, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, 1200 க்கு 1172 மார்க்கு, எவ்வளோமா 1200 க்கு 1720 வாங்கி இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்திருந்தா டாக்டர் அனிதா. அந்த அம்மா அந்த குழந்தை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராட்டம் பண்ணிச்சுமா, கடைசியில் இறந்து போச்சு, தற்கொலை பண்ணிக்கிச்சு. அனிதாவோட மட்டும் நிற்கலை, அனிதாவில் ஆரம்பித்து இந்த 8 வருஷத்தில் சென்னைக்கு பக்கத்தில் குரோம்பேட்டையில் ஜெகதீசன்ற ஒரு பையன் கோச்சிங், இப்போ நீட் படிக்கணும்னா கோச்சிங் கிளாஸ் போகணுமா, கோச்சிங் கிளாஸில் 100,000,000 பணம் பிடுங்குறாங்க. அந்த பையன் எழுதி வச்சு செத்துட்டான், எங்கள் அப்பா கிட்ட கோச்சிங் கிளாஸ்க்கு என்ன அனுப்புறதுக்கு பணம் இல்லை,
அதனால என்னால் டாக்டர் ஆக முடியாது, நான் இறந்துடுறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு எழுதி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டான். அடுத்த நாள் அவங்க அப்பா பேர் செல்வசேகர், அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. என்ன எழுதி வச்சுட்டாரு, எனக்கு இருந்தது ஒரே பையன், ஆமாம் டாக்டர் ஆகணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டான், கோச்சிங் கிளாஸ் அனுப்புறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அதனால நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு இறந்துட்டார். ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோம். நம்ம தலைவர் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு, இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நான் நீட் தேர்வை விலக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை செய்யணுமா வேணாமாம்மா, இது நிச்சயமாக நடக்கணுமா வேணாமா? அதே மாதிரி சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது யாரு, அதிமுகவுடைய ஆதரவோடு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு. சிறுபான்மையினரையும் இலங்கை தமிழர்களையும் பாதிக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது ஒன்றிய பாஜக. அப்போ முதல்ல எதிர்த்தது திமுக, இப்போ திருப்பி கொண்டு வராங்க அந்த சிஏஏ சட்டத்தை. நம்முடைய தலைவர் சொல்லிட்டார், நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு வேணா கொண்டு வாங்க, ஆனா தமிழ்நாட்டில் நான் சிஏஏ சட்டத்தை விட மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன்னு தெம்பா ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னா அது நம்முடைய முதலமைச்சர்கள் தான். அது மட்டும் இல்லை, தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் ஒவ்வொன்றத்தையும் நிறைவேற்றுறார். நாலு வாக்குறுதி மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். முதல் வாக்குறுதி தேர்தல் நேரத்தில் 2021 என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும், கொரோனா பெருந்தொற்று. ரெண்டாவது அலை ஞாபகம் இருக்கா, எல்லாரும் மோடி என்ன சொன்னார், ஒன்றிய பிரதமர் மோடி வந்து நம்மளை பார்த்தாரா, ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா, 6 மாதம் என்ன சொன்னார், 6 மாதம் எல்லாம் வீட்டுக்குள்ளே கடங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, ஒருத்தர் பார்த்துக்க கூட கூடாது, எல்லா கடையும் இழுத்து மூடுங்க, யாராவது தெருவுக்கு வந்தீங்கன்னா தடி அடி நடத்துவோம், கைது செய்வோம்னு சொன்னாரா இல்லையாம்மா? அதற்கு இழப்பீடு கொடுத்துருக்கணுமா வேணாமா? ஏதாவது கொடுத்தாரா? வந்து பார்க்கவும் இல்லை, இழப்பீடும் கொடுக்கல. என்ன தெரியுமா சொன்னார், எல்லாரும் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளில வாங்க, எல்லாரும் கையில் விளக்கு பிடிச்சிக்கோங்க, எல்லாரும் கையில் மணியை பிடிச்சிக்கோங்க, கை தட்டுங்க, ஒலி எழுப்புங்க, சத்தத்தை போடுங்க, சத்தத்தை போட்டிங்கன்னா அதை கேட்டு பயந்து கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாம்மா? இப்போ உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் பண்ணீங்க? பரவாயில்ல சொல்லுங்க, பயத்தில் கூட பண்ணல. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விழிப்புணர்வு, இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கோவிடுக்கு தமிழ்நாட்டுக்கு செஞ்சது, இந்தியாவுக்கு செஞ்சது. ஆனால் நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, கோவிட் வைரஸை போக்கணும்னா அதுலேருந்து வெளில வரணும்னா ஊசி போட்டால் மட்டும்தான் அதுலேருந்து வெளில வர முடியும்னு தானே முதல் ஊசி கோவேக்சின் ஊசியை போட்டுக்கிட்டு மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோவையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு போய் பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு தைரியமாக அந்த கோவிட் நோயாளிகள் இருக்கக்கூடிய வார்டுக்கு உள்ளே போய் அவங்களுக்கு தரமான மருத்துவமனை கொடுக்கப்படுதான்னு இந்தியாவிலே ஆய்வு செஞ்ச ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அந்த பெருமை அவருக்கு மட்டும்தான். அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, அது என்ன தெரியுமா, இந்தியா முழுக்க எல்லாருமே பயந்தாங்கம்மா. அப்போ மறைந்த நடிகர் நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் ஊசி போட்டுட்டு 2 நாளில் இறந்துட்டார், ஞாபகம் இருக்கா? அப்போ எல்லாரும் குரலையை கிளப்பி விட்டாங்க, ஒரு ஊசி போட்டதுனால தான் இறந்துட்டாரு அப்படின்னு. ஆனால் அது உண்மை கிடையாது, அவருக்கு வேறு மருத்துவ பிரச்சனைகள் இருந்தது. அப்போது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசியை தைரியமாக போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே கோவிட் ஊசி போட்டால் மட்டும்தான் கொரோனாலேருந்து தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே விழிப்புணர்வையும் தைரியத்தையும் கொடுத்தது யாரு, தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான். நீங்கள் தான் தமிழ்நாடு தான் இருக்கிறதுலேயே அதிகமான கோவிட் ஊசி போட்டாங்க. அப்போது தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார், கடும் நிதி நெருக்கடி, தேர்தல் வாக்குறுதி, முதல் வாக்குறுதி, முதல் கையெழுத்து என்னமா போட்டார், மகளிருக்கு முதல் கையெழுத்து போட்டார், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா, பயன்படுத்துறீங்களாம்மா? ஒவ்வொரு மகளிரும் மாதம் மாதம் 850 ரூபாயிலேருந்து 900 ரூபா வரைக்கும் சேமிக்கிறீங்களா இல்லையா? இப்போ தமிழ்நாடு முழுக்க அந்த திட்டத்தின் மூலம் ஆண்கள் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும், இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்கள் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும், மகளிர்கிட்ட தான் கற்றுக்கணும். என்ன தெரியுமா கற்றுக்கணும், ஒரு திட்டத்தை அரசு கொண்டு வந்ததுன்னா அதை எந்த அளவுக்கு சிறப்பாக நம்ம உபயோகப்படுத்தணும்னு உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். ஏன் தெரியுமா சொல்கிறேன், இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த 3 வருஷத்தில் எத்தனை பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டிருக்கீங்க, 460 கோடி பயணங்கள், 460 கோடி முறை அந்த பிங்க் பஸ்ஸை கட்டல் மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து திட்டத்தை நீங்கள் உபயோகப்படுத்திருக்கிறீங்க. இதை நான் கிண்டலுக்காக சொல்ல, நகைச்சுவைக்காக சொல்லலை, இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி, இதுதான் தாய்மார்களுடைய வெற்றி, இதுதான் அந்த திராவிட மாடல் அரசுடைய வெற்றி. இப்போ தமிழ்நாடு முழுக்க 450 கோடி பயணங்கள், தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த பிங்க் பஸ் இருக்குல்ல, எங்கே பார்த்தாலும் இப்போ பிங்க் பஸ் தான் ஓடுது. இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் பிங்க் பஸ்ன்னு யாரும் கூப்பிடுறது இல்லை,
தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு மகளிர் கிட்டேயும் பொதுமக்கள் கிட்டேயும் திட்டம் போய் ரீச் ஆயிருக்கு. இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த பிங்க் பஸ் ஸ்டாலின் பஸ் மூலமாக கிட்டத்தட்ட 13,05,000 பயணங்களை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு? 13,05,000 பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம். இன்னைக்கு தண்ணி கொடுங்க, லேடிஸ்க்கெல்லாம் கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம்மா, இது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம். இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்திருக்கீங்க, தாய்மார்கள் வந்திருக்கீங்கல்ல. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 125 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு உரிமை இருந்துச்சா? பெண்கள் நீங்கள் கல்லூரி பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சா? பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பெண்கள் நீங்கள் மேலாடை அணிஞ்சிருக்கீங்கல்ல, மேலாடை அணிஞ்சிருக்கீங்கல்ல, அதற்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. இதையெல்லாம் உடைச்சு பெண்களுக்கான விடுதலைக்காக தன்னுடைய 97 வயசு வரைக்கும், தான் உயிரோடு இருந்த வரைக்கும் பெண்கள் அடிமையாக இருக்கக்கூடாது, பெண்கள் விடுதலை அடையணும்னு போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய வழியில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவருடைய வழியில் வந்த நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை, முத முறை இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது பெண்கள் படிக்கணும், பெண்கள் படிக்கிறது தான் பள்ளிக்கூடத்துக்கு போறது மட்டும் இல்ல, காலேஜுக்கு போகணும், மேல் படிப்பு படிக்கணும்னு. மேல் படிப்புக்கு படிக்க போனா, அதாவது அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் படிக்க போனாலும் சரி, அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, பிரைவேட் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி உரிமை, கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1,000 ரூபாய் கொடுக்குது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்போ இந்த திட்டத்தை எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலம், தெலுங்கானா மாநிலத்தில் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. இப்போ அந்த திட்டத்தின் கீழே, புதுமை பெண் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 3,00,000 மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழே தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 10,000 மாணவிகளுக்கு மாதந்தோறும் இந்த 2 வருஷத்தில் 1,000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் கல்வி உரிமை தொகையாக வழங்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேம்மா, இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்கல்ல பெண்கள், எவ்வளோ சதவீதம் தெரியுமா? ஒட்டு மொத்த இந்தியாவில் படித்து முடிச்சுட்டு மேற்படி படிச்சுட்டு வேலைக்கு போகிற பெண்களோட சதவீதம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 27%. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பெண்கள் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்கல்ல எவ்வளோ சதவீதம் தெரியுமா? 54%. ஒட்டு மொத்த இந்தியாவை விட 2 மடங்கு அதிகம். இதை யார் செஞ்சு காட்டுறது? இதை செஞ்சு காட்டுறது டாக்டர் கலைஞர் அவர்கள், இதை செஞ்சு காட்டுறது நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், இப்போ அதை செஞ்சுட்டு இருக்கிறது நம்முடைய தலைவர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள். அதே மாதிரி இன்னொரு திட்டம், மிக மிக முக்கியமான திட்டம், நம்ம காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, சமைச்சு பையனுக்கோ பொண்ணுக்கோ சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது, டிஃபன் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது, மதிய உணவு திட்டத்தை போய் சாப்பிட்டுக்கோ, சாயங்காலம் வந்து பார்த்துக்கலான்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அதையும் போக்கி காலையில் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா தரமான முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சது இந்தியாவிலே முதல் முறையாக முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை துவங்கி வச்சது யாருன்னா நம்முடைய தலைவர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, என் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனான்னா அவன் வெறும் வயிற்றில் இருக்க மாட்டான், பசியோடு இருக்க மாட்டான், முதல்ல அவனுக்கு சாப்பாடு, தரமான சாப்பாடு கொடுத்து அதன் பிறகு அவனுக்கு கல்வியும் கொடுக்கறது நம்முடைய திராவிட மாடல் அரசுங்கிறத நம்முடைய பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புகிறாங்க. இப்போ இந்த திட்டத்தை நம்ம திராவிட மாடல் அரசு சொல்கிறோம்ல, திராவிட மாடல் அரசுன்னா என்ன என்னன்னு கேட்குறாங்கல்ல, இதுதாம்மா திராவிட மாடல் அரசு. கர்நாடகா தெலுங்கானா மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, செய்திகளில் பார்த்துருப்பீங்க, அதாவது கனடா நாடு இருக்குமா, அமெரிக்கா நாடு மாதிரி கனடா நாடு ஒரு மிகப்பெரிய நாடு. கனடா நாட்டு பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோன் ஒருத்தர், அவர் பாராட்டியிருக்கார் என்னன்னா, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தண்ணி வேணுமா, அந்த அக்காவுக்கு தண்ணி தண்ணி பாட்டில் இருக்கா, ஆ தண்ணி பாட்டில் பிரித்து கொடுப்பா, நான் தண்ணி குடிச்சியான்னு கேட்டியா? அதாவது தமிழ்நாட்டில் மட்டும், தமிழ்நாட்டிலிருந்து
கர்நாடகா தெலுங்கானா மட்டும் இல்லாமல் கனடா நாட்டில் எல்லாருக்கும் தண்ணி கொடுங்க. கன்னடா நாட்டில் இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இப்போ விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குது. இதுதான் நம்முடைய அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதற்கு எல்லாம் கடைசியாக இன்னொரு திட்டம், இது மகளிர் உங்களுக்கே தெரியும், இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இப்போ வரைக்கும் இதில் விண்ணப்பித்தவங்க 1,60,00,000 பேர். இதை வெரிஃபிகேஷன் பண்ணி சரிபார்த்து இது வரைக்கும் 1,16,00,000 பேருக்கு இந்த திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து மாதம் 15ஆம் தேதி, ஏன்னா டான மகளிருடைய வங்கி கணக்கில் 1,000 ரூபா போய் சேருது. சேருதாம்மா, வந்து சேர்ந்துச்சா? இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு வந்திருக்கு? சில பேருக்கு வரல. எத்தனை பேருக்கு வந்திருக்கு? கிட்டத்தட்ட 70-80% பேர் வந்திருக்குமா. ஆனால் நம்முடைய தலைவர் கண்டிப்பாக வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். இப்போ வரைக்கும் 1,16,00,000 விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். அதை வெரிஃபிகேஷன் பண்ணி தகுதியுள்ள இப்போ வரைக்கும் 1,16,00,000 மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் 1,000 ரூபா போயிட்டுருக்கு. இப்போது நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் இந்த மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் 422,000 மகளிருக்கு மாதம் மாதம் 1,000 ரூபா கடந்த 8 மாதமாக போயிட்டுருக்கு. நான் வாக்குறுதி கொடுக்குற கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த பணிகள் எல்லாம் செஞ்சு அந்த குறைகள்லாம் தீர்த்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும், தகுதியுள்ள மகளிர் அத்தனை பேருக்கும் அந்த 1,000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கொடுப்பார் நம்பிக்கை இருக்கா? அதுக்கு நீங்கள் ஒன்றிய அரசை மாற்றணும். அதுக்கு நீங்கள் ஒன்றிய அரசை மாற்றினீங்கன்னா தலைவர் எல்லாருக்கும் கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? அதை நான் சொல்கிறேன். ஒன்றிய பிரதமர் திரு மோடி இருக்கார்ல, அவர் இனிமேல் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. இதை கையில் வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் ஒன்றிய பிரதமர் அவர்களை அவர் வந்தார்னா அவரை பார்த்தீங்கன்னா என்னன்னு கூப்பிடணும், என்னன்னு கூப்பிடணும், என்னன்னு கூப்பிடுவீங்க? மிஸ்டர் 29 பைசா, தெரியுதா? என்னன்னு கூப்பிடுவீங்க ஒன்றிய பிரதமர? மிஸ்டர் 29 பைசா. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இதுவே செல்லா காசு தான். 4ஆம் தேதிக்கு மேல அவரும். இதுக்கு ஏன் ஒரு காரணம் சொல்றேம்மா, நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். ஒன்றிய அரசுக்கு நாம ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரிக்கிறோம், கட்டுறோம், குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ்ன்னு கட்டுறோம். இந்த ஜிஎஸ்டி வரி நம்ம 1 ரூபா ஒன்றிய அரசு கொடுத்தோம்னா நாம தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு எவ்வளோ தெரியுமா திருப்பி தருது? நாம கட்டுறது 1 ரூபாமா, நமக்கு திருப்பி தர்றது எவ்வளோ தெரியுமா? வெறும் 29 பைசா. நாம கொடுக்கறது 1 ரூபா, நமக்கு திருப்பி கொடுக்கறது 29 பைசா. ஆனால் பக்கத்து இன்னொரு மாநிலம் இருக்கு, உத்தரப்பிரதேசம்னு ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பாஜகவை சேர்ந்த யோகி ஆதித்யநாத், முதலமைச்சர் பேர் திரு யோகி ஆதித்யநாத், அவங்களும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 1 ரூபா கட்டுறாங்க, ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அவங்களுக்கு திருப்பி ஒன்றிய அரசு திரு மோடி அவர்கள் எவ்வளோ தெரியுமா தர்றாரு? 3 ரூபா. அவங்க 1 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி தர்றது 3 ரூபா, நமக்கு. அதே மாதிரி இன்னொரு மாநிலம் பீகார் மாநிலம், பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார், அவரும் பாஜக கூட்டணியை சேர்ந்தவர், சரிங்களா? அவங்க அந்த மாநிலத்தில் இருக்கவங்களும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க, அவங்களும் 1 ரூபா கட்டுறாங்க. அவங்களுக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளோ தெரியுமா பிரதமர் எவ்வளோ தெரியுமா தராரு? 7 ரூபா. அவங்க 1 ரூபா கொடுத்தா 7 ரூபா, பீகாரில் 1 ரூபா கொடுத்தா திருப்பி தர்றது 7 ரூபா, உத்தரப்பிரதேசத்தில் 1 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி தர்றது 3 ரூபா, தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் நம்ம கொடுத்தா நமக்கு திருப்பி தர்றது 29 பைசா. இதை வச்சுக்கிட்டே நம்முடைய தலைவர் இவ்வளவு கொடுக்குறாரு. இதெல்லாம் மாற்றணும்னா, நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா, மொழி உரிமை, நிதி உரிமை, கல்வி உரிமை, இப்படி அனைத்து உரிமைகளையும் கடந்த 10ஆட்சியில் அடிமைகள் மோடி கிட்ட அடகு வச்சுட்டாங்க. இதெல்லாம் நம்ம மீட்கணும்னா 19 ஏப்ரல் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய வேட்பாளர் திரு முரசொலி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். பண்ணுவீங்களா? உங்களுக்கு தெரியும், உத்தமன் கலைஞருக்கும் முரசொலிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு உங்களுக்கு தெரியும். கலைஞர் எப்பவுமே பெருமையாக சொல்லுவார், என்னுடைய பிள்ளைகள்லையே என்னுடைய மூத்த பிள்ளை, என்னுடைய செல்ல பிள்ளை முரசொலி அப்படின்னு பெருமையாக சொல்லுவார். அப்படிப்பட்ட பெயரை கொண்ட முரசொலிக்கு தான் நான் வாய்ப்பு கேட்டு வாக்கு கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கேன். அதே மாதிரி கலைஞர் அவர்கள்
வீட்டில் இருந்த நேரத்தை விட, கோபாலபுரம் அவருடைய இல்லத்தில் இருந்த நேரத்தை விட முரசொலி அலுவலகத்தில் அதிக நேரம் இருப்பார். அங்கிருந்து தான் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுவார், தினமும் கடிதம் எழுதுவார். அப்படிப்பட்ட முரசொலின்ற பெயர் கொண்ட, பெருமை கொண்ட நம்முடைய வேட்பாளர் முரசொலிக்குத்தான் நான் உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி 1942 ஆண்டில் தொடங்கப்பட்ட முரசொலிக்கு 2006 அப்போ கலைஞர் உயிரோடு இருந்தார். அப்போது என்னதான் அவர் வந்து நிர்வாக மேலாண்மை இயக்குனர் எம்டி மேனேஜிங் டைரக்டரா அந்த பொறுப்பை டாக்டர் கலைஞர் அவர் தான் எனக்கு வழங்கினார். கிட்டத்தட்ட 11 நான் அந்த பொறுப்பில் இருந்தேன். அந்த உரிமையோடு முரசொலி என்ற பெயர் கொண்ட நம்முடைய வேட்பாளருக்கு உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கேன். முரசொலியுடைய 75th முரசொலி பவள விழா கொண்டாடணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சென்னைக்கு வர வச்சு மிகப்பெரிய விழாவை கொண்டாடணும். அந்த தலைமையேற்று நடத்தி கொடுத்தது நம்முடைய தலைவர் அவர்கள். அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டது நான், முன்னிலை ஏற்று நடத்தி காட்டியது நான். அந்த உரிமையில் நம்முடைய வேட்பாளர் முரசொலி அவர்களுக்கு முரசொலி சின்னத்துக்கு, முரசொலிக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறேன். இப்போ அந்த முரசொலியை தான் தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். சென்ற தேர்தல் 2019 தேர்தலில் நாம் 40 39 ஜெயித்தோம். ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இந்த முறை கண்டிப்பாக 40-40 தொகுதி ஜெயிச்சு நம்முடைய கலைஞருடைய பிறந்த நாள் June 3 கலைஞருடைய பிறந்த நாள் அவருக்கு நாம் சிறந்த பரிசு, இதை விட மிகப்பெரிய ஒரு சிறந்த பரிசை கொடுக்க முடியாது. 40-40 தொகுதி ஜெயிச்சு கலைஞருடைய பாத மலர்களை அந்த வெற்றியை நாம் சமர்ப்பிப்போம். எனக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், கண்டிப்பாக 40-40 ஜெயிக்க போகிறது உறுதி. ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள், அந்த 40 இந்த தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதி திரு முரசொலி அவர்கள் தான் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாருன்ற அந்த பெருமையை நீங்க தேடித்தரணும், செய்வீங்களா? நான் இன்னைக்கு இன்னைக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அடுத்து மயிலாடுதுறை நாகப்பட்டினம்னு போயிடுறேன். அடுத்த 12 நீங்க தான் இங்க இருக்க போறீங்க. நீங்க அத்தனை பேரும் அண்ணன் முரசொலி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க போறது நிச்சயம், அதுல எந்த மாற்றமும் இல்லைல்ல. நீங்க நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த 12 மிக மிக முக்கியமான நாள். இந்த பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட நீங்க எடுத்துக்கொண்டு போய் சொல்லணும். ஒவ்வொரு வாக்காளராக சந்திக்கணும், ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கு போகணும், ஒவ்வொரு தெருவுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த வீட்டில் 10 இருக்குன்னா அதுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவில் 10 வீடு இருக்குன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை ஏன் உதயசூரியன் சின்னத்திற்கு திரு முரசொலிக்கு முரசொலிக்கு வாக்களிக்கணும், ஏன் ஒன்றிய பாஜக அரசை ஓட ஓட விரட்டி அடிக்கணுன்ற பிரச்சாரத்தை நீங்கள் செய்யணும், செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களாம்மா. உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையாக சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையாக பூரிப்பாக கேட்கணும்னா முத்தமிழ்ங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திரு முரசொலி அவர்களை மிகப்பெரிய வெற்றியை தேடி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சரிங்க சார், எழுதிக்கிட்டோம்.